Hi friends, உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன் என்னுலகம் என் குடும்பம் சேனலுக்கு. என்னடா எனக்கு லைட்டிங் அப்படிலாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஒரு கார் ஷோரூமில் தான். இன்றைக்கி வீட்டில் வேகனார் கார் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் ஷோரூமில் என்னென்ன கார்ஸ் இருக்குது, அதோடய ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து 1200cc-ல வந்து VX வேரியன்ட். வண்டி வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீட் ரீச் ஆச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், லாக் வந்து ஆப்ஷன் இருக்கும். அது போக வந்து டோர்ஸில் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும், ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் போர்டு கனெக்டிவிட்டி, ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் போர்டு கனெக்டிவிட்டி வந்துடும், டில் ஸ்டேரிங், ஸ்டேரிங் அப் டவுன் பண்ணிக்கலாம், ஆடியோ சிஸ்டம் வந்து பட்டன் டைப் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஏசியோட கண்ட்ரோல் வந்து இன்பில்டாகவே வந்துடும், வண்டி வந்துடும், தனியாக கூட தேவை எல்லாமே வண்டிகளே வந்துடும். பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ஆக்ஸ்பின் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். அப்போது ரெண்டு கீயுமே ரிமோட் கீயே வந்துடும், டிரைவர் சைடு ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வித் இபிடி பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வண்டியில் வந்துடும். இப்போ இதில் ஏசி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா எது மேடம்? ஏசி, ஏசி வண்டியிலே வந்து ஏசி இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அலர்ஜி, அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபுல் ஏசி போடணுங்கிற அவசியம் இல்லையா? வண்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4 வரை இருக்கும். நீங்கள் வெயில் கால் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ஃப்ளோயரில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் போக போக ஏசி கூலிங் ஏற ஏற குறைச்சிக்கிட்டே வரலாம். 3, 2, 1 ஏசியே வேணாம்னா பட்டன் ஆஃப் பண்ணிங்கன்னா ஏசி ஒர்க் ஆகாது. அது போக அதில் ஹீட்டர் ஃபங்க்ஷனும் இருக்குது. நீங்கள் கொடைக்கானல் ஊட்டிஸ் இந்த மாதிரி ஏரியாஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் ஃபங்க்ஷன் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வந்துடும். அப்போ ரியர் கேபின் வந்து எவ்வளோ டெட்டுன்னு தள்ளினாலும் உங்களுக்கு லெக்ரூம் இடிக்காது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், என்ட்ரி ஈஸியாக இருக்கும், ஏறி இறங்குற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் சீட் வந்து பெல்ட் சீட்னால லெவலில் லாங் ட்ரைவ் போனாலும் இந்த நீம் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ரிவர்ஸ் இதுக்கு வந்து நம்ம டிவி இது ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வேறெல்லாம் படிக்கலாம் மேடம். 3 ஆப்ஷன் இருக்குது மேடம். நீங்கள் ரிவர்ஸ் கேமரா ஃபிட் பண்ணுறது, ஒன்று மிரரில் வந்து 50% விசிபிளில் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை சைடில் ஒரு மானிட்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அது மூலயமா கேமரா ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதே டச் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் மியூசிக் ரிமூவ் பண்ணிட்டு டச் ஸ்க்ரீன் ஃபிட் பண்ணி அதில் கேமரா போனாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல தானே சார் ஃபிட் பண்ண மாதிரியும் வரும்? ஆமாம், அதே மிரரில் கேமரா வர மாதிரியும் போட்டுக்கலாம். 3 ஆப்ஷன் வரும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்கு வரும், ஸ்பேர் வீல் ஜாக்கியாக இன்பில்டாக கீழே வந்துடும். அப்போ 2 பேர் தான் போகிறீங்க, லக்கேஜ் அதிகமாக கேரி பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது 3 பேர் போகிறதுக்கு ஃபோல்டபுள், 2 பேர் போகிறக்கு ஒன் செகண்ட். சரி, 2 பேர் போகிறனா இந்த மாதிரி ஃபோல்டவு பண்ணிக்கலாம், லக்கேஜ் அதிகமாக ஏற்றணும், ஃபோல்டு பண்ணி லக்கேஜ் கேரி பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ ஸ்டெப்னி உள்ளே இருக்கும், உள்ளே இருக்கும். இந்த இது 1200 இருந்த வண்டி சார், இதே தான் 1000, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டேரிங் மட்டும் ஆடியோ மட்டும் மாறும் சார், சார் கண்ட்ரோல் மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே சேம் டிட்டோ, வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இதே 1200 இதே மாடலில் டச் ஸ்க்ரீன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், வரும் 4 சிலிண்டர் வரும், 4 வால்வ்ஸ் வந்துடும்,
அப்போ ஏபிஎஸ் யூனிட் வந்து தனியாக வந்துடும் உங்களுக்கு. அப்போ இசிஎம் போர்டு, வைப்பரு, கூலண்ட் ஆயில், லோ ஹை இங்கே பார்த்துக்கலாம், இது பிரேக் ஆயில் இங்கே பார்த்துக்கலாம். வைப்பரில் தண்ணி விளாட்னா மட்டும் இந்த ஓம் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு போகணும். உப்பு தண்ணி ஊற்றிடுறாங்கன்னா வைப்பரில் தண்ணி வரலன்னா மட்டும் போட்டு வைப்பர் தண்ணி கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணுறதை பார்த்து சார், இந்த வாஷரில் வந்து தண்ணி மட்டும் அடிக்கணும். நமக்கு அடிக்கணும், இது பண்ணோம்னா அதுவே தண்ணி உங்களில் புல் பண்ணோம். அப்படி தண்ணி வரலைன்னா அவங்க என்ன செய்ய சொல்லலாம், இது பண்ண சொல்லலாம். தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டா, உப்பு தண்ணி மட்டும் ஊற்றிடுவேன், நல்ல தண்ணி மட்டும் ஊற்றணும். உப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா இதில் வந்து ஃபயரில் போகும்போது இந்த உப்பு இங்கே படிஞ்சு அடைச்சிடும். திரும்ப இந்த செட்டில் ஆப்பில் மாறி நம்ம இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இதே தான் 1000 மே, வேறு எந்த மாற்றம் கிடையாது. இது 3-4 சிலிண்டர் வரப்புற 3 சிலிண்டர் இருக்கும். 1000 இது வந்து கலர், இந்த இது வந்து சில்கி சில்வர் சார். சில்கி சில்வர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வரும். ஒயிட் அப்புறம் கிளிசனிங் சாரி மேக்மா கிரீன், ஒரு கிரே வந்து கிரே, இது மூணு மூவிங் கலர் ஃபாஸ்ட் கலர் சார். அதுக்கடுத்து ப்ரௌனு, ஆரஞ்சு, எல்லாமே சேர்த்து வண்டிக்கான 1 இயர் இன்சூரன்ஸு, 3 வருஷம் தேர்ட் பார்ட்டி கவரேஜு, 5 இயர்ஸ்க்கான வாரண்டி, அது போக பேசிக் ஃபிட்டு தான், ஸ்டேரிங் க்ளிப்பு, கட்மேன் மட்லாக்கு, கோஃபிங் கிளாத்து, மேக் அண்ட் கிளீன், ஏர் லிஃப்ட், நம்பர் பிளேட் கார்னிஷ், நம்பர் பிளேட், இதெல்லாம் பேசிக் ஃபிட்டாகவே வாங்கணும். அது போக பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் லைஃப் டேக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஆடியோ எல்லாமே நம்மளே சேவ் பண்ணுறது, லைஃப் டேக்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ டெம்பரரி பண்ணால் லைஃப் டேக்ஸ் எப்போ 15 இயர்ஸ் பண்ணி ஃபோன் போனாலும் 15 இயர்ஸ் பண்ணலாம். எல்லாமே இன்க்ளூடட் சேர்த்துலாம், டோல் ஃபாஸ்டாக் ஸ்பீக்கர் எல்லாமே ஆக்டிவேட்டாக வாங்கணும். அது இப்போ வந்து ஏதோ ஒரு டோலுக்கு இது ஒரு இது போடுறாங்க, எல்லாமே ஆக்டிவேட்டோட பண்ணி கொடுத்துருவோம். சரி, 660,000 இந்த மாடல் வந்து 620,000, இல்லை கன்சியூமர் ஆஃபர் வந்து 8000, ரீட்டைல் ஆஃபர் 8000, ஃபீஸ் ஆஃபர் வந்து 15,000. ஓல்டு வீடியோ கொடுத்து கொடுக்கும்போது பழைய வந்து காஸ்ட் பர் செஞ்சு லாங் டிரைவ் போறப்ப காலுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாமே ஃபோன் கால் பண்றதுக்கு இதுல இருக்கு, எல்லாமே இருக்கு, இதுலயே இருக்கு. ப்ளூடூத் இங்கே இருக்கு பாரு, ப்ளூடூத் இருக்கு பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம மாருதி சுசுக்கியில் வேகனார் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கு வந்து வேகனார் காரு, மாருதி சுசுக்கி கம்பெனி பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கார் ஓகேவா, இதில் எதுவும் வேறு ஃபியூச்சர்ஸ் இருக்கா, வேறு எதுவும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நான் என்னுலகம் என் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.